ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இங்கிலீஷ் டியூஷன் அண்ட் ட்ரைனிங் இப்போ நம்ம டீப் வாட்டர் லெசனோட பார்ட் டூ வீடியோவை பார்க்கலாம் புதுசாக சேனலுக்கு வந்திருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டான டைம்க்கு கிடைக்கும் பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்க அங்கே பார்ட் ஒன் வீடியோவோட லிங்க் இருக்குது இப்போ நம்ம லெசனை பார்க்கலாம் A few years later, when I came to know the waters of cascades, I wanted to get into them, and whenever I did, whether I was bathing the titan or bumping river or bathing in warm lake of the goat rocks, the terror that had seized me in the pool would come back. It would take possession of me completely. My legs would become paralyzed. icy horror would grab my heart. சில வருடங்களுக்கு பிறகு அவர் வளர்ந்த பிறகு அவருக்கு ட்ரெக்கிங் ஃபிஷ்ஷிங் இந்த மாதிரி விஷயத்துலலாம் ரொம்ப ஆர்வம் ஏற்படுது அவரை மாதிரியே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துட்டு இந்த மாதிரி ட்ரிப்ஸுக்கெல்லாம் அவர் அடிக்கடி போகிறார் அப்போது நிறைய தண்ணீர் இருக்க லேக்ஸ் ரிவர்ஸ் ஸ்ட்ரீம்ஸ் இந்த மாதிரிலாம் அவர் பார்க்கும் போது மற்றவங்க அவங்க அவர் கூட வந்தவங்கெல்லாம் அங்கே ஸ்விம் பண்ணும்போது அவருக்கும் அதெல்லாம் பண்ணணுன்ற ஆசை வருது அவர் இந்த புக்கு ஃபுல்லாக தான் போன இடங்களை பற்றி நிறைய எழுதியிருக்கார் அந்த இடங்களுக்கு எப்படி பேர் வந்தது அந்த இடத்தோட சிறப்பு என்ன அங்கே இருக்க தண்ணி அங்கே கிடைக்கிற ஃபிஷ் அவங்க எப்படியெல்லாம் ஃபிஷிங் பண்ணாங்க இதை பற்றியெல்லாம் இந்த புக்கில் நிறைய சொல்லியிருக்கார் அப்படி அவரோட ஃப்ரெண்ட்ஸோட டயட்டன் பம்பிங் ரிவர் வார்ம் லேக்ஸ் ஆஃப் த கோட் ராக்ஸ் இங்கெல்லாம் போகும்போது அங்கே இருக்க தண்ணியை பார்த்துட்டு அவர் கொஞ்சம் பயப்படுறார் பழைய பயம் எல்லாம் அவருக்கு திரும்ப வருது டேக் பொசன் ஆஃப் மீ கம்ப்ளீட்லி அப்படின்னா அந்த பயம் அவரோட மனதை அப்படியே ஆக்கிரமிச்சுக்கிறது அவரோட கால்கள்லாம் திரும்ப பேரலைஸ் ஆன மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங் வருது ஐசி ஹாரர் உட் கிராப் மை ஹார்ட் அவர் ஹார்ட்டே உறைஞ்சி போகிற மாதிரி ஒரு பயம் அவருக்கு வருது திஸ் ஹேண்டிகேப் ஸ்டேட் வித் மீ அஸ் த இயர்ஸ் ரோல்ட் பை இன் கனூஸ் ஆன் மெயின் லேக்ஸ் Fishing for landlocked salmon, bass fishing in New Hampshire, trout fishing on the Deschutes and Matolius in Oregon, fishing for salmon on the Columbia at Bumping Lakes in the Cascades. Wherever I went, the haunting fear of the water followed me. It ruined my fishing trips, deprived me of the joy of canoeing, boating, and swimming. இங்கே ஹேண்டிகேப் அப்படின்னா அந்த இயலாமை ரொம்ப வருஷமாக அந்த பயம் அவரை தண்ணீர்லேருந்து தள்ளியே வச்சுருந்தது அதை தான் அவர் ஹேண்டிகேப் அப்படின்னு சொல்கிறாரு இன் கனூஸ் கனூஸ்ன்றது சின்ன போட் அதில் ஏறி ஃபிஷிங் பண்ண போவாங்க மெயின் லேக் அங்கே இருக்க லேண்ட்லாக்ட் சாமன் சாமனில் எல் சைலண்ட் சேல்மன்னு சொல்லக்கூடாது சாமன் அப்படின்னு தான் சொல்லணும் சாமன் ஒரு ஃபிஷ் இந்த ஃபிஷ்ஷை பற்றியே நம்ம ஒரு பாடமே எடுக்கலாம் ஒரு ஃபுல் கிளாஸே அதுக்கு வேணும் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிஷ் இது இந்த ஃபிஷ் அதோடய முட்டையை ஃப்ரெஷ் வாட்டரில் தான் போடும் அதுக்கப்புறம் அந்த முட்டையிலேருந்து குஞ்சு பொறிச்சு அது நீந்தி ஓஷனுக்கு போயிடும் அது வளர்ந்ததுக்கப்புறம் திரும்ப முட்டை போடுறதுக்கு தான் எந்த இடத்துல பிறந்ததோ அந்த இடத்த நோக்கி திரும்ப வரும் அப்படி திரும்ப வரும்போது நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி ஏதாவது குட்டி வாட்டர் ஃபால் மாதிரி இருந்ததுன்னா அதில் அந்த சாமன் ஃபிஷ் ஜம்ப் பண்ணி மேலே ஏறி போகும் அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மாதிரி உயரமான இடங்கள் இருக்க இடத்துல மாட்டிக்கிறோம் அது அதை தான் அவர் லேண்ட்லாக்டு சாமன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அது மாட்டிக்கும் போது ஒரே ட்ரையில அதால் ஜம்ப் பண்ணி போக முடியாது அது அந்த இடத்த கடந்து போகிற வரைக்கும் ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போது ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல வந்து நிறைய பேர் காத்துட்ருப்பாங்க மனிதர்கள் மட்டும் இல்லை கரடி கூட அந்த இடத்துல வந்து காத்துட்ருக்கோம் இந்த மாதிரி சாமன் குதிக்கும் போது அப்படியே வாயில் கவிட்டு போயிடும் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டாக்குமெண்ட்ரி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக பாருங்கள் அடுத்தது பேஸ் ஃபிஷிங் பற்றி சொல்கிறாரு ஆனால் அது நியூ ஹாம்ஷயரில் ட்ரவுட் ஃபிஷிங் பார்த்திங்கன்னா கொலம்பியா ரிவரில் சொல்கிறாரு இப்போ ஆரகன் பார்த்திங்கன்னா யூஎஸோட வெஸ்ட் கோஸ்ட்டில் இருக்குது நியூஹாம்ஷயர் யூஎஸோட ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருக்குது ஸோ இவர் எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணியிருக்காரு கணுன்னா ஒரு சின்ன போட் இந்த மாதிரி நிறைய தண்ணீர் இருக்கிற இடத்திற்கு அவர் போனதுனால ஒவ்வொரு தடவையும் அந்த பயம் அவருக்கு திரும்ப வந்துட்டே இருக்கு அதனால அவரால் அந்த ஃபிஷிங் ட்ரிப்ஸை நல்லா என்ஜாய் பண்ணவே முடியல இந்த பயத்தினால அவர் கணுல போறது போட்ல போறது ஸ்விம் பண்றது இதெல்லாம் தவிர்த்துடுறாரு ஐ யூஸ்ட் எவ்ரி வே ஐ நியூ டு ஓவர் கம் திஸ் பட் இட் ஹெல்ப் மீ ஃபர்ம்லி இன் இட்ஸ் கிரிப் finally one october i decided to get an instructor and learn to swim i went to a pool and practiced 5 days a week an hour each day அந்த பயம் அவரை தன்னோட பிடியில் வச்சுருந்தது அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு அவருக்கு என்னென்ன வழிகள் தெரியுமோ எல்லாத்தையும் அவர் ட்ரை பண்ணி பார்த்தாரு கடைசியாக ஒரு அக்டோபர் மாதம்

அவர் ஆஃப்டர் அவர் டே ஆஃப்டர் டே வீக் ஆஃப்டர் வீக் அந்த இன்ஸ்ட்ரக்டர் ஆத்தரோட உடம்பை சுற்றி ஒரு பெல்ட் கட்டிடுவார் நீங்கள்லாம் கிணறுல தண்ணி இறக்கிறத பார்த்துருப்பீங்க கயிறோட ஒரு எண்டில் பக்கெட்டை கட்டிடுவோம் இன்னொரு எண்டு நம்ம கையில் இருக்கும் மேலே ஒரு உருள மாதிரி புள்ளி இருக்கும் அதே மாதிரி தான் அந்த கயிறோட ஒரு எண்டை அந்த பெல்ட்டில் கட்டி விட்டுறாங்க இன்னொரு எண்டை அந்த இன்ஸ்ட்ரக்டர் வச்சுருக்காரு மேலே ஒரு புள்ளி இருக்குது அந்த இன்ஸ்ட்ரக்டர் கயரை லூஸாக விட்டாருன்னா இவர் தண்ணிக்குள்ளே போவார் அப்படியே அந்த பூலோட ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் போய் நீச்சல் அடித்து பழகிட்டே இருக்காரு தினம் வாரம் வாரம் ரொம்ப நாள் இதையே செஞ்சிட்ருக்காங்க இங்கே அந்த இன்ஸ்ட்ரக்டரை பற்றியும் நம்ம சொல்லி ஆகணும் அவர் ரொம்ப பொறுமையாக நீச்சல் சொல்லி கொடுக்குறாரு ஸ்விமிங் கிளாஸுக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா தெரியும் மொத்தமாக பத்து பேர் பதினஞ்சு பேருக்கு சொல்லித்தருவாங்க அப்படி இல்லாமல் ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்டர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி தர்றாரு இந்த இடத்துல நம்ம ஃப்ராங்க்லின் டி ரூசவெல்ட் பற்றி சொல்லியே ஆகணும் நான் இந்த லெசனுக்கு சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா அந்த புள்ளி சிஸ்டம் கண்டுபிடிச்சதே ரூசவெல்ட்டு தான் ஃப்ராங்க்லின் டி ரூசவெல்ட்டுக்கு அமெரிக்காவோட ப்ரெசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இடுப்புக்கு கீழே பேரலிசிஸ் வந்துடுச்சு அவருடைய கால்கள் சரியாகவே இல்லை அவர் வீல் சேரில் உட்காந்து தான் எலெக்ஷனில் ஜெயித்தார் ஃப்ராங்க்லன் டி ரூசபெல்ட் தன்னோட உடம்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணுன்றதுக்காக ஸ்விம்மிங் எல்லாம் பண்ண ஆரம்பித்தார் அப்போ அவர் தான் இந்த புள்ளி சிஸ்டம் அவரும் இதே மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்டரை வச்சுட்டு ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டாரு அதனால் அவரோட அப்பர் பாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அதனால் ஃப்ராங்க்லின் டி ரூசபெல்ட்டுக்கும் வில்லியம் ஓ டக்லஸ்க்கும் ஒத்து போனதில் ஆச்சரியமே இல்லை இவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு வில்லியம் ஓ டக்லஸ்க்கு இன்ஃபான்டைல் பேரலிசிஸ் வந்திருக்கு மாதிரி தன்னோட உடல் பலவீனங்களை பலமா மாத்திட்டு அது என்றைக்குமே அவங்களோட முன்னேற்றத்திற்கு தடையாக இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறாரு ஒருத்தர் அமெரிக்காவுக்கே ஜனாதிபதி ஆகிறாரு இந்த மாதிரி மனிதர்களுடைய கதையை நாம கேட்குறப்போ நாமளும் கண்டிப்பாக சாதிக்கணுன்ற எண்ணம் நமக்கு தோன்றணும் on each trip across the pool a bit of the panic seized me each time the instructor relaxed his hold on the rope and i went under some of the old terror returned and my legs froze. it was three months before the tension began to slack then he taught me to put my face under water and exhale and to raise my nose and inhale i repeated the exercise hundreds of times bit by bit i shed part of the panic that seized me. வென் மை ஹெட் வென்ட் அண்டர் வாட்டர் ஒவ்வொரு தடவையும் அவர் ஸ்விம் பண்ணும் போது கொஞ்சம் பயம் அவரை தொத்திக்குது அந்த இன்ஸ்ட்ரக்டர் கொஞ்சம் அந்த கயிறை லூஸ் ஆகிட்டால் கூட அவர் லேஸாக தண்ணிக்குள்ளே போனால் கூட அவரோட கால்கள் திரும்ப ஃப்ரீஸ் ஆகிடும் இந்த பயம் இந்த டென்ஷன் குறையிறதுக்கு கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆயிடுச்சு ஸ்லாக் அப்படின்னா குறையிறது அதுக்கப்புறமா அவர் முகத்தை தண்ணிக்குள்ளே வச்சு மூச்சு விடுறதுக்கு சொல்லி தர்றாரு ஸ்விம்மிங்கில் ரொம்ப கஷ்டமான விஷயமே நம்மளோட ப்ரீதிங்கை டைம் பண்ணுறது தான் தண்ணிக்குள்ளே மூச்சை விடலாம் ஆனால் மூச்சை இழுக்கும் போது கரெக்டாக தண்ணிக்கு மேலே வந்துடணும் அந்த டைமிங் மிஸ் ஆகவே கூடாது அந்த இன்ஸ்ட்ரக்டர் எப்படி அவருக்கு எக்ஸேல் பண்ணணும் தலையை தூக்கி இன்ஹேல் பண்ணணும் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு அதை அவர் நூற்றுக்கணக்கான முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பயம் குறைய ஆரம்பிக்குது தலையை தண்ணீருக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு அவர் பழகிக்கிறாரு நெக்ஸ்ட் ஹீ ஹெல்ட் மீ அட் த சைட் ஆஃப் த பூல் அண்ட் ஹேட் மீ கிக் வித் மை லெக்ஸ் ஃபோர் வீக்ஸ் ஐ டிட் ஜஸ்ட் தட் அட் ஃபர்ஸ்ட் மை லெக்ஸ் ரெஃப்யூஸ் டு ஒர்க் பட் தே கிராஜுவலி ரிலாக்ஸ் அண்ட் ஃபைனலி ஐ குட் கமேண்ட் தெம் அதுக்கப்புறம் அந்த பூலோட சைடை பிடிச்சிட்டு கால்களை கிக் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்குறாரு ஸ்விம் பண்ணுறப்போ கால்களை மேலேயும் கீழேயும் கொண்டு போகிறோம் இல்லையா அதற்கு பேர் கிக்கிங் ஸ்விம்மிங்லேயே மூணு நாலு ஸ்டைல் ஆஃப் கிக்கிங் இருக்குது பல நாட்களுக்கு அவர் அதையே செஞ்சுகிட்டே இருந்திருக்காரு மொதல் அவருடைய கால்கள் ஒத்துழைக்க மறுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கால்கள் ரிலாக்ஸ் ஆகி இவரோட சொல்பேச்சை கேட்க ஆரம்பிக்குது ப்ரீதிங்கில் தான் அவருக்கு ஸ்விம்மிங் கிளாஸே ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி அந்த பெல்ட்டை கட்டிட்டு ட்ரைனிங் எடுத்ததெல்லாம் அவரோட தண்ணீர் பயத்தை நீக்கிறதுக்காக தான் டாஸ் Piece by piece, he built a swimmer and when he had perfected each piece, he put them together into an integrated whole In April, he said, now you can swim. Dive off and swim the length of the pool. Crawl stroke. Piece by piece, பீஸ் அப்படின்னா மொதல் ப்ரீதிங் சொல்லி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் கிக்கிங் சொல்லிக் கொடுப்பாங்க அப்புறம் ஹேண்ட் மூமெண்ட் சொல்லிக் கொடுப்பாங்க இது மூணையும் கோஆர்டினேட் பண்ணால் தான் ஸ்விம் பண்ண முடியும் இவங்க அக்டோபரில் தானே ஆரம்பித்தாங்க இப்போது ஏப்ரல் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஆறு மாதமாக ஸ்விம்மிங் கற்றுக்கிட்ருக்காரு இப்போ நீ ஸ்விம் பண்ணலாம் டைவ் பண்ணி ஸ்விம்மிங் பூலோட ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு போ க்ரால் ஸ்ட்ரோக் அப்படின்றது ஃப்ரீ ஸ்டைல் தான் சாதாரணமாக எல்லாரும் ஸ்விம் பண்ணுவாங்கள்ல அதுதான் க்ரால் ஐ டெட் த இன்ஸ்ட்ரக்டர் வாஸ் ஃபினிஷ்ட் அவர் சொன்ன மாதிரியே அவரால் பூலில் ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்ட் வரைக்கும் ஸ்விம் பண்ணி போக முடிஞ்சது அதனால அந்த இன்ஸ்ட்ரக்டரோட வேலை அதோட முடிஞ்சிருச்சு பட் ஐ வாஸ் நாட் ஃபினிஷ்ட் I still wondered if I would be terror stricken when I was alone in the pool. I tried it. I swam the length up and down. Tiny vestiges of the old terror would return, but now I could frown and say to that terror, try to scare me, eh? Well here is to you. Look, and off I would go for another length of the pool. Our <speaking> class in the Yarme pool. <classroom> பயம் இல்லாமல் ஸ்விம் பண்ண முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் இருந்தது அதையும் அவர் ட்ரை பண்ணி பார்த்தார் அவருக்கு கொஞ்சம் பயம் திரும்ப வந்தது டைனி வெஸ்டேஜஸ் அப்படின்னா ரிமைனிங் ஸ்ட்ரேசஸ் கொஞ்சம் பயம் மிச்சம் இருந்தது அது திரும்ப வந்தது இப்போ அவர் அந்த பயத்தை பார்த்து என்னையா பயமுறுத்த பார்க்குற இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூலில் ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சுடுவாரான் திஸ் வென்ட் ஆன் டில் ஜூலை பட் ஐ வாஸ் ஸ்டில் நாட் சாட்டிஸ்ஃபைடு ஐ வாஸ் நாட் ஷுர் தட் ஆல் த டெரர் ஹேட் லெஃப்ட் ஏப்ரல்லேருந்து ஜூலை வரைக்கும் அவர் ஸ்விம்மிங் பூலில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டாரு இருந்தாலும் அவருக்கு இப்போது திருப்தி இல்லை நிஜமாவே எல்லா பயமும் அவரை விட்டு போயிடுச்சா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தது ஸோ ஐ வெண்ட் டு லேக் Wentworth in இன் Hampshire, டைவ்ட் ஆஃப் அ டாக் அட் ட்ரிக்ஸ் Island அண்ட் ஸ்வாம் டூ மைல்ஸ் across the லேக் to ஸ்டாம்ப் Act Island. ஐ swam த crawl, breaststroke, side stroke and அண்ட் பேக் ஸ்ட்ரோக் once ஒன்ஸ் டெட் த டெரர் ரிட்டர்ன் அவருக்கு ஸ்விம்மிங் பூலில் பயம் போயிடுச்சு ஆனால் லேக்லெல்லாம் டீப் வாட்டர்லலாம் ஸ்விம் பண்ணால் அவருக்கு இன்னும் அந்த பயம் இருக்கா இல்லையான்னு அவர் தானே டெஸ்ட் பண்ணிக்க விரும்புகிறாரு அதனால் அவர் நியூ ஹாம்ப்ஷயரில் இருக்க லேக் வென்ட் வர்த் போகிறாரு அங்கே இருக்க ட்ரிக்ஸ் ஐலண்டில் ஒரு டாக் போட் போட்டெல்லாம் கட்டி வைக்கிறதுக்காக தண்ணீர் ஓரமாக ஒரு உடன் ஸ்ட்ரக்சர் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க அந்த டாக்லேருந்து டைவ் அடித்து ரெண்டு மைல் நீச்சல் அடித்து பக்கத்தில் இருக்க ஸ்டாம்ப் ஆக்ட் ஐலாண்டுக்கு போகிறாரு போகும்போது அவர் க்ரால் பண்ணுறாரு பிரெஸ்ட் ஸ்ட்ரோக் பண்ணுறாரு சைட் ஸ்ட்ரோக் பண்ணுறாரு பேக் ஸ்ட்ரோக் பண்ணுறாரு க்ரால்னால் ஃப்ரீ ஸ்டைல் பிரெஸ்ட் ஸ்ட்ரோக் வந்து ஃப்ராக் ஸ்டைல் சைட் ஸ்ட்ரோக்குனால் சைட்லேருந்து ஸ்விம் பண்ணுறது பேக் ஸ்ட்ரோக்னால் முதுகு தண்ணியில் இருக்கும் முகம் வானத்தை பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ஸ்விம் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய ஸ்டைலில் ஸ்விம் பண்ணிகிட்டே போகிறாரு அவருக்கு ஒரே ஒரு தடவை தான் பயம் வந்தது When I was in the middle of the lake, I put my face under and saw nothing but bottomless water. The old sensation returned in miniature. I laughed and said, Well, Mr. Terror, what do you think you can do to me? It fled, and I swam on. அவர் நடு ஏரியில் நீந்திட்டு போது திடீர்னு ஒரு பயம் வருது அவர் முகத்தை அந்த தண்ணிக்குள்ளே வைக்கும்போது அவருக்கு தண்ணீருக்கு கீழே எதுவுமே தெரியல ஏன்னா அந்த இடம் அவ்வளோ ஆழமாக இருக்கிறதுனால அந்த ஏரியோட தரைப்பகுதி அவருக்கு தெரியலை வெறும் தண்ணீர் மட்டும்தான் தெரியுது அப்போ அவருக்கு கொஞ்சமாக அந்த பயம் திரும்ப வருது அதற்கு அவர் சிரிச்சுக்கிட்டே என்ன மிஸ்டர் டெரர் என்னை நீ என்ன பண்ணிடலான்னு நினைக்கிற அப்படின்னு கேட்குறாரு பயம் அவர் மனதை விட்டு பறந்து போயிடுச்சு Yet I had residual doubts. At my first opportunity, I hurried west, went up the Titan to Conrad Meadows, up the Conrad Creek Trail to Mead Glacier, and camped in the high meadows by the side of Warm Lake. The next morning, I stripped, dived into the river, and swam across to the other shore and back. ஜஸ்ட் அஸ் டக் கார்ப்ரன் யூஸ் டு டூ ஐ ஷவுட்ட வித் ஜாய் அண்ட் கில்பர்ட் பீக் ரிட்டர்ன் த எக்கோ ஐ ஹேட் கான்கர்ட் மை ஃபியர் ஆஃப் வாட்டர் அவர் ஈஸ்டில் நியூஹாம்ஷயரில் இருக்க லேக்கில் ஸ்விம் பண்ணார் இப்போது வெஸ்ட்டுக்கு போய் அங்கே ட்ரை பண்ணுறாரு திரும்ப ட்ரெக்கிங் போகும்போது அவங்க வார்ம் லேக் பக்கத்தில் கேம்ப் பண்ணுறாங்க அடுத்த நாள் காலையில் அவர் அந்த லேக்கில் டைவ் பண்ணி ஸ்விம் பண்ணுறாரு அந்த லேக்கோட ஒரு எண்டுக்கு போயிட்டு திரும்ப அவர் இருந்த எண்டுக்கே வர்றாரு இப்போ அவர் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு நான் டக் கார்ப்ரெண்ட் ஸ்விம் பண்ண மாதிரியே ஸ்விம் பண்ணேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் சந்தோஷத்தில் கற்றுனதை அந்த கில்பர்ட் பீக் திரும்ப எனக்கே எக்கோ பண்ணுச்சு ஐ ஹட் கான்கர்ட் மை ஃபியர் ஆஃப் வாட்டர் நான் தண்ணீர் மேல எனக்கு இருந்த பயத்தை வென்று விட்டேன் இப்போ உங்களுக்குலாம் டக் கார்ப்ரன்னா யாருன்னு சந்தேகம் வந்திருக்கோம் அவரோட ஃபுல் நேம் டக்லஸ் கார்ப்ரன் அவரோட இன்ட்ரடக்ஷன் இந்த புக்கோட இன்ட்ரடக்ஷனில் அவர் சொல்கிறாரு தோஸ் ஹூ வாக்ட் த ட்ரெயில் வித் மீ அஸ் அ பாய் பிராட்லி எமரி டக்லஸ் கார்ப்ரன் எலன் கில்பர்ட் ஆர்த்தர் எஃப் டக்லஸ் ஆர் ஹாப்பிலி ஆல் அ லைவ் அப்படின்னு இவங்கெல்லாம் ஆர்த்தரோட கேம்பிங் போனவங்க டக் கார்ப்ரன் ஒரு டாக்டர் அவரும் அவரோட ஒய்ஃபும் சைனாவில் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு மேலே இருந்து அங்கே இருக்க மக்களுக்கு சேவை செஞ்சுருக்காங்க டீப் வாட்டர் சாப்டர்லேயே டக் கார்ப்ரன் பற்றி அவர் சொல்லியிருக்காரு உங்களுக்கு லெசனில் அதெல்லாம் இல்லை உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறத படிச்சுக்கோங்க த எக்ஸ்பீரியன்ஸ் ஹேட் அ டீப் மீனிங் ஃபார் மீ ஆஸ் ஓன்லி தோஸ் ஹூ ஹவ் நோன் ஸ்டார்ட் டெரர் அண்ட் கான் கர்ட் கேன் அப்ரிஷியேட் இன் டெத் தெர் இஸ் ஸ்பீஸ் There is terror only in the fear of death, as Roosevelt knew when he said, All we have to fear is fear itself. Because I had experienced both the sensation of dying and the terror that fear of it can produce, the will to live somehow grew in intensity. இந்த அனுபவம் அவருக்கு ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருந்தது இந்த மாதிரி ரொம்ப பயந்து அந்த பயத்தை ஜெயிச்சு வந்தவங்களால மட்டும்தான் இந்த அனுபவத்தை உணர முடியும் அதை பாராட்ட முடியும் இறப்புன்றது கூட ரொம்ப அமைதியானது தான் ஆனால் நம்ம இறந்துடுவோமோ அப்படின்ற பயம்தான் ரொம்ப பயங்கரமானது அதுதான் ரூசவெல்ட் நாம் பயப்பட வேண்டிய ஒரே விஷயம் அந்த பய உணர்வு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ ஆத்தருக்கு சாக போகிறோன்ற உணர்வு எப்படி இருக்கும்னு தெரியணும் பயங்கிற உணர்வு எப்படி இருக்கும்னு தெரியும் அதனால் வாழணுன்ற ஆசை அவருக்கு அதிகமாகிடுச்சு ஸ்விம்மிங் பூல் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா அவருக்கு எப்படி கொஞ்சம் அதிகமாக வேலை செஞ்சாலே காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் வாமிட் வர மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும்னு நமக்கு சொல்லியிருக்காரு அட் லாஸ்ட் ஐ ஃபெல்ட் ரிலீஸ்ட் ஃப்ரீ டு வாக் த ட்ரெயில்ஸ் அண்ட் கிளைம் த பீக்ஸ் அண்ட் ப்ரஷ் அசைட் ஃபியர் இந்த சாப்டரில் எப்படி அவர் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டாருன்றதை பற்றி சொன்னாரோ அதே மாதிரி இன்னொரு சாப்டரில் அவர் ஹைக்கிங் போகிறத பற்றி சொல்லியிருக்காரு எப்படி கஷ்டப்பட்டு ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டாரோ அதே மாதிரி கஷ்டப்பட்டு திரும்ப திரும்ப நடந்து 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 அவரோட கால்களை எப்படி ஸ்ட்ராங் ஆக்குனாருன்றதை பற்றி அந்த சாப்டரில் சொல்லியிருக்காரு அதனால தான் அவர் கடைசியில் அட் லாஸ்ட் ஐ ஃபெல்ட் ரிலீஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அவரால் மைல் கணக்கில் நடக்கவும் முடியுது ஸ்விம்மிங் பண்ணவும் முடியுது இந்த லெசனோட இங்கிலீஷ் சம்மரி நம்ம சேனலில் இருக்குது அதையும் மறக்காமல் பாருங்கள் இந்த லெசன் உங்கள் எல்லோருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இன்னும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ஆன்லே வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் கிளாஸ்மேட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்